வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா. பக்த கோடிகள் அனைவருக்கும் ஸ்கந்த புராணம். திரு கச்சியப்ப சிவாச்சாரியர் அவருடைய ஸ்கந்த புராணத்தை ரேவதி சங்கரன் அவர்களின் தெய்வீக குரலில் உங்களுக்கு அர்ப்பணிப்பதில் பெருமைப்படுகிறேன். இந்த தெய்வீக பகுதியில் 4 யுத்தகாண்டம், 5 மூன்றாம் நாள் பாலுகோபன் யுத்த பரலம் என்ற திருவிருத்தங்களை உங்களுக்கு தொகுத்து வழங்குவதில் பெருமைப்படுகிறேன். வணக்கம். முருகனடியார்கள் சிம்மாசனம் சொன்னார்கள், வெற்றிவேல் முருகர் கரோகரா, வலிமா கரோகரா, வெற்றிவேல் முருகர் கரோகரா, வெற்றிவேல் முருகனுக்கு ஹரோஹரா. கச்சியப்ப சிவாச்சாரியார் சுவாமிகள் அருளியுள்ள கந்த புராணம் யுத்த காண்டம் பானுகோபன் யுத்த படலம். மைப்புயல் மேனி தீயோன் மறைந்தது ஒண்டல் காணா, இப்பகல் தானும் கல்வன் இறந்திலன் இருந்து வல்லே, தப்பினன் இனியான் செய்ய தகுவதன் உரைத்துவென்ன, ஒப்பரும் துணைவர் கேளா ஒருங்குடன் தொழுது சொல்வார். வந்து எதிரவுணர் தானே மாண்டன தமியன் நின்றான், சிந்தினன் கறந்து போனான் இனிவரும் திரளோர் இல்லை, அந்தியும் மணிகிற்றம்மா நிகமும் யாமும் மீண்டு கந்தனை இறைஞ்சி காலை வருவதே கடமை சென்றார். இனிய தன் துணைவர் இன்னன கூற வினவினோன் முருகவேளடி காணும் நினைவு கொண்டிடலும் விண்ணிடை நின்ற தினகரன் பகைஞன் என்ன தெரிந்தான். முன்னை வைகளின் முறிந்தனன் என்றே பண்ணும் ஓர்வசை பறந்ததுமன்றி, பின்னும் இப்பகல் பிழைத்தனன் என்றால் என்னை யாவர்களும் எள்ளுவர் மாதோ. தொக்க போரில் விருதி தொலைவோரை தக்கதுவோ துணைவர் தந்தையர் தாயர் மக்கள் பெண்டிரும் மறப்பர்கள் என் இன்னிக்குழார் இகழ்கள் வேண்டுவது அன்றே. இன்று நென்னலின் இருந்துளன் என்றால் வென்றி மன்யனை விகுந்து துறக்கும் துன்று பல் கதிரினை சுழி தொல் சீர் பொன்றும் எந்தை புகழும் தொலைவாமால். யாதுவோ துன்னலரை விருந்திடு நின்று காதலே வலி கடந்திடு சூழ்ச்சி மீதி அன்று அதுவும் நேர்ந்திலது என்னில் சாதலே தகுதி சாய்ந்திடல் நன்றோ. வருந்து நின்று எதிர் மலைந்தனன் என்றும் இருந்துளான் இவன் எனும் பழி கோடல் பொருந்தல் அன்று புனர்வெண்ணினும் மாற்றி விரைந்து மாற்றலரை வென்றிடல் வேண்டும். முன்னம் நின்றொரு முரட்படை தன்னை இன்னல் எய்தும் வகை ஏவதும் எண்ணின் அன்னதற்கெதிர் அடும்படை தூண்டி சின்னமாகவது சிந்துவன் இறந்தனன் பொருது இருந்தனன் என்னா பரந்தலை செருணர் பன்னுரை இன்னே மறைந்து நின்று ஒரு வயப்படை தூண்டி சிறந்த வென்று கொடு சென்றிடல் வேண்டும். தெய்வதப்படை செலுத்துவன் என்னின் அவ்வனைத்தும் அமராத்தலர் தம்பால் செங்குதூற்று உயிர் செலுத்திடல் என்றே வெவ்வுருக்கள் கொடுமேழுவதெல்லாம் பண்ணவப்படை படைத்திடும் கோலம் என் நலன் தெரியும் ஏற்றன தூண்டி தும் என தொலைவு சூழ்ந்திடும் யானும் விண்ணகத்துறல் வெளிப்படுமாதோ. வெளிப்படில் செருணர் விண்ணினும் வந்தே வளைத்தீதல் புரிவர் மாறு அமர் செய்தே இழைத்தனன் புறவும் இன் இனி ஒல்லாது ஒளித்து முன் பகலின் ஓட அறிதாமால். ஏயன செருணர் ஈண்டு உடி நண்ணி ஆயத்தொல் உணர்வு அனைத்தையும் வீட்டி வீயும் ஈற்றினை விளைத்திடுகின்ற மாயமாப்படை விடுத்திடல் மாட்சி என்று சிந்தைத்தனே இன்னன உண்ணி அன்று மாயவள் அளித்திடுகின்ற வந்திடல் படையை வல்லை எடுத்தே புன் தொழில் குறிசில் பூசனை செய்தா. நெறிகொள் முப்புலனில் நெஞ்சினில் யாரும் அறிவரும் பரிசின் அண்டலர் தம்பால் குறுகிமை உணர்வு கொண்டுயிர் மாற்றி எரி புனல் கடலுள் என்று விடுத்தான். விடுதலும் கொடிய வெம்படை தான் வந்து அடையும் வண்ணம் மறிதற் கரிதாகி கடிது பாரிடை கலந்து கணத்தின் படையை எய்தியது பாவம் அது என்ன. இருங்கணத்தரை இலக்கரை உள்வாழ் மருங்கு சேர்த்திய பயத்துணை ஓரை நெருங்கு தார்புய நெடும் திரளோனை ஒருங்கு சூழ்ந்து உணர்வு ஒழித்தது மன்னோ. ஆன்ற பொன்னகரில் அண்டர்கள் அஞ்ச ஊன்றும் வில்லிடை உறங்கிய மால் போல் தோன்றும் மாயை படைத்தொல்லறிவும் நம்
ஆன்றி யாவரும் மறிந்து கிடந்தார். மறிந்துளார் தமது மண் உயிர் ஒவ்வி சிறந்த தன்வழி செயற்கரிதாக அறிந்து மாயை படை ஆகுல மூழ்கி எரிந்து நேமியிட எண்ணியது அன்றே. கோலமிட்டு உலகமுட்கிட ஊழி காலின் வெவ்வுருவு கை கொடுமாய கோல வெம்படை கொடுந்தொழில் கொண்ட ஆல காலமென ஆன்றுளது அன்றே. வெள்ளம் ஆயிரம் மதி என்னும்பியன் உரை படைத்த பூத மல்லரை தலைவர் தம்மை வயங்கள் துணையினோரை நள்ளலர் கடந்த துப்பின் நம்பியை உம்பராற்றால் பொழியனை எடுத்து மாயப்படைக்கலம் போயிற்றம்மா. போயது சூரன் மைந்தன் புந்தியின் கதிமேல் கொண்டு மாயிறு நேமி ஆறும் வல்லையில் தப்பி அப்பால் தூய தென் புனலாயாண்ட தொல்கடல் அழுவம் நண்ணி ஆயவர் தொகையை இட்டே அகன்றிடாது ஓம்பிற்று அன்றே. நின்றிடு சூரன் மைந்தன் நிலைமை மற்ற இதனை நோக்கி ஒன்றினன் வீரவாகு பூதரும் பிறரும் வீந்தார் குன்றம் மது என்றால் மீளக் குறை புனல் வேலை ஆழ்ந்தார் நன்று நம் சூழ்ச்சியன்னான் நகை எயிரி இளங்கனக்கான் அண்டரும் களிப்பின் மேலோன விடை அகன்று வல்லே பின் தொடர் நெறியில் சென்று வியன் மகேந்திரத்தின் எய்தி என் திசை உலகம் போற்ற இறை புரி தாதை தன்னை கண்டனன் இறைஞ்சு நின்று ஆங்கு இணையன கழறல் உற்றான். இன்றியான் சென்று பல்வேறு இருஞ்சமரியற்றி பின்னர் பன்தொழில் புரிந்த வீரவாகுவை அவன் பாலோரை அன்றியும் பூத வெள்ளம் ஆயிரம் தன்னை எல்லாம் வென்று உயிர் குடித்தியாக் கைவியன் புனல் கடலுள் உய்தேன். சிறிது நீ கவலை கொள்ளேல் சேனையும் யானும் ஏகி மறி கடல் எரியும் கால் போல் வளைந்து பாசறையை சிந்தி அருமுகன் தனையும் வென்றே அரியனோடும் விண்ணோர் இறைவனை பற்றி நாளை ஈண்டு தந்திடுவன் என்றான். என்னும் வேலையில் எழுந்தன உவகையா உடைய பொன்னின் அங்கதமூட்டர நிமிர்ந்தன புயங்கள் மின்னுமாமணி கடகங்கள் நெருந்து வீழ்கின்ற துண்ணுமாமையை பிடித்தன முருகல் தோன்றியதே. எழுந்து நின்றிடும் இரவிதன் பகைஞனை இமைப்பில் அழுந்த மார்புற தழி கொடுமடங்கள் ஏராற்றும் செழும் தனி பெரும் தவிசீடை ஏற்றி அச்சேயை குழந்தை நாள் என தன்னையல் இருத்தினன் தந்தையாயினோர் இனிது வீற்று இருப்பதும் தமது மைந்தர்த்தம் குடிபறித்த பின்னன்றி மற்றுண்டோ எந்தை வந்து நம் தொல்முறை போற்றலால் யானும் சிந்தை தன்னில் ஓர் எண்ணமும் இன்றியே சிறந்தேன். அன்று நோற்றதும் பற்பகல் உண்டரோ அதற்கா கொன்றை வேணியன் கொடுத்தனன் என்பது கொள்ளா சென்ற வார்த்தைகள் நிற்க இவ்வரசும் எத்திருவும் இன்று நீ தரப் பெற்றனன் ஐயையான் என்றான் என்று பல பல நயமொழி கூறி முன் எட்டவென்று சேரணி மாற்றியே புதுவதா விழித்து துன்று பொன்முடி ஆதியா வார்கழல் துணையும் நன்று தான் புனைந்து ஒரு மொழி பின்னரும் நவிழ்வான். முன்னம் நீ சொற்ற தன்மையே மூ இருமுகத்தோன் தன்னை வென்று வெஞ்சாரதப்படையினை தடிந்து பின்னர் நின்றிடும் அமரரை சிறையிடை பிணித்தே என்னுடை பகை முடிக்குதி காலையே என்றான். என்ன அன்னது செய்குவனத்த என்று இசைப்ப மன்னர் மன்னவன் சமரிடை முந்தனை மைந்த பொன்னுலாயனின் திருமனைக்கு ஏது எனப் புகல பல்நெடும் கதிர்மாற்றலன் விடை கொண்டு படர்ந்தான். சூழியானை தேர்வரு பரி அவுணர்கள் சுற்ற நாழி ஒன்றின் முன் சென்று தன் கோநகர் நண்ணி வாழ்வின் வைகினன் இது நிற்கவன் புனல் கடல் உள் ஆழும் வீரர்கள் தேரியே எழுந்தவாறு அறிவான். வட பெருங்கிரி சூழ்பவன் தொல்பகை மாய படை விடுத்ததும் பூதரும் துணைவர்கள் பலரும் தொடையல் வாகுடை வீரனும் மயக்குரத்தூ நீர் கடலுள் இட்டதும் மாங்கனம் சுரரெலாம் கண்டார். அண்டர் அங்கு அது நோக்கியே வெய்து எத்து அறந்தை கொண்டுளம் பதைத்து ஆவலிட்டு அறற்றிமை குலைந்து கண் துளித்திட கலுழ்ந்து நா உலர்ந்து கைமறித்து விண்டிடும் படிமுகம் புடைத்து அலமந்து உயர்த்தார்.
இன்னல் இத்திரமாகியே அமரர்கள் இருந்து சென்னியாருடை பண்ணவர்க்கு உரைத்திடச் சென்றார். அன்னது ஆகிய பரிசலாம் நாடியே அவர்க்கு முன்னம் ஓடினன் முறை தெரிநாரதர் முனிவன். அம்பு எனும்படி கால்விசை கொண்டு போயறிவன் இம்பராகிய பாசறை கண்ணொரும் எந்தை செம்பதங்களை வணங்கி நின்று அஞ்சலி செய்தே கும்பர் கோமகன் தன் மனம் துளங்கு உற உரைப்பான். சூரன் மாமகன் கரந்து மாயப்படை துறந்து வீரவாகவும் துணைவரும் வெண்கணத்தவரும் ஆறும் மால்கொள வீட்டியே அன்னதால் அவரை வாரி நீர்க்கடல் உய்த்தனன் சூழ்ச்சியின் வலியால் என்று நாரத முனிவரன் புகரலும் இமையோர் சென்று சென்று வேள் பதங்களை இறைஞ்சியே திருமுன் நின்று வீரர்கள் அழிந்திடு செயல்முறை நிகழ்த்த என்று வேலினை நோக்கியே எம்பிரான் விளம்பும். கங்கை என்னது ஓர்வாலிது ஆகிய புனல் கடல் போய் அங்கன் வைகிய மாயமாப்படையினை அழித்து வெங்கண் வீரர் மாலகற்றியே அனைவர் விரைவில் இங்கு வந்திட தந்து நீ செல்கையனை இசைத்தான். செய்ய வேலினுக்கு இன்னது ஓர் பரிசினை செப்பி ஐயன் அவ்விடை விடுத்தலும் நன்றி எனாகன்று வெய்ய தீங்கது ஆயிர கோடியின் விரிந்து வையமேல் இருள் முழுது உண்டுவல் விரைந்தது அரவு உமிழ்ந்தது கொடுவிடம் உமிழ்ந்ததால் அடுகூற்று உரு உமிழ்ந்தது செல்லினம் உமிழ்ந்தது எவ்வுலகும் வெறுவு பல்படை கலங்களும் உமிழ்ந்தது மிகவும் கருநடும் புகை உமிழ்ந்தது அங்கு உமிழ்ந்தது கனலே. இன்னல் பட்டண முகில் இருள் பட்டன விசும்பில் துன்னல் பட்டன கார் இருள் பட்டன துன்னார் இன்னல் பட்டிடு மெய்யிருள் பட்டன வெறிமுன் பன்னல் பட்டன நேமி சூழ் தனியிருள் படலம். எரு நடுங்கியது அனிலமும் நடுங்கியது என்பால் கரி நடுங்கிய அளக்கரு நடுங்கிய கனக இரி நடுங்கியது அரவினம் நடுங்கிய கிளர் தேர் அரி நடுங்கியது இந்துவும் நடுங்கியதம்மா. அங்கி தன்படை கூற்றுவன் தன்படை அனிலன் தூங்க வெம்படை அளக்கற்கோன் தன்படை சோமன் செங்கை வெம்படை மகபதி பெரும்படை திருமால் பங்கையன் படை யாவையும் தொழுதுடன் படர அடிகள் விட்டிடும் வேட்படை எனப்படும் அலறி கடிது சேரலும் வானவர் வதனமாம் கமலம் நெடுதுமா மகிழ்வு எய்தியே மலர்ந்தன நெறி தீர் கொடிய தானவர் முகம் எனும் கருவிளம் புவிய இருந்த தானவர் நாளையாம் இரத்தும் என்று இருக்கை பொருந்தி மாதரை முயங்கினர் கங்குலும் புலர விரைந்து ஞாயிறு வந்தது என்று ஏங்க மின்னாரை பிரிந்த வானவர் யாவரும் சிறந்தனர் பெரிதும். இத்திரத்தினால் ஐயப்படை முப்புறத்து இறைவன் வைத்த தீனகை போலவே வல்விரைந்தோடி முத்திரத்திரு நேமியும் பிற்பட முந்தி சுத்த நீர்க்கடல் புகுந்தது விண்ணுளோர் துதிப்ப. செய்ய வேற்படை ஆயிடை புகுதலும் தெரிந்து வெய்ய மாயவள் படைக்கலம் ஆற்றவும் வெறுவி மையல் வீரரை நீங்கியே தொலைந்து போய் மறிந்து மொய் இழந்தது தன் செயல் இழந்தது முடிந்தே. ஆய காலையில் எந்தை தன் படைக்கெதிரடைந்து தூய தென்கடல் இறையவன் வெறுவியே தொழுது நேய நீர்மையான் உம்முறை வணங்கி முன் நின்று காயம் உற்றவும் வியற்பழ ஒரு மொழி கழரும் அந்தமில் வரம் அடைந்தது சூரன் மைந்தன் மாயவள் வயப்படை தூண்டி நம்தம் வீரர் கணநாதரை எல்லாம் குந்திமேல் மயல் புணர்த்தினன் அம்மா. முன்னோ உணர்ச்சி முடிவோ தமை மற்று என்று தன் இடத்தில் இடு தன்மை புரிந்தான் அன்னது அத்துணையில் அப்பணி ஆற்றி என் இடத்தினில் இருந்து உளது அன்றே. இருந்த மாயை படை எம்பெருமான் நீ மருந்து போல் இவன் வழிப்படல் காணும் அறந்தை எய்தி அடல் வீரரை நீங்கி முறிந்து வீழ்ந்து இவன் முடிந்தது மன்னோ. தொடையல் வாகை புனை சூரருள் மைந்தன் விடவரும் படையின் வெவ்வலி சிந்தி அடவும் வன்னையில் அணங்க அவராலே இடர்படும் சிறியன் என் செய்வன் அம்மா.
வெண்திரல் பகைஞர் மேல் அமர் செய்ய வந்த வீரரும் மறிந்துணர்வு அற்றார். எந்த வேலை எழுவார் இவர் என்றே குந்தி நோய் கொடு புலம்பினன் யானும். முருவலால் புறம் முடித்தவன் நல்கும் அருமுகே சன்ன சுரத்தொகையெல்லாம் இறையின் மாற்றும் அமர் எண்ணியது ஆடல் பிறமது என்று நனி சிந்தனை செய்தே. வள்ளல் ஆயிடை பதிந்து கணத்தின் வெள்ளமோடு விடு வீரர்கள் தம்மை நள்ளலான் மகன் நலிந்திடல் அன்னார்க்கு உள்ளமாங் கொலெனவும் நீ அயந்தேன். ஆதிமைந்தன் அசுரத்தொகை தன்னை காதின் உய்குவன் எனக் கருதுற்ற பேதையன் புரி பிழைப்பு இவன் உண்டோ ஏதும் இல்லை முனியேல் என என்றான். வாழுனே மீரை மற்றொரு கூறி தாழும் எல்லை தளரேல் இனி என்ன ஊழியின் முதல்வன் உத்திடும் ஒழ்வேல் ஆழ் நீரரை அடைந்தது நன்னி. அடை தருகின்ற முன்னர் அவருணர் உண்டமாயப்படையது நீங்கிற்று ஆகப்பதை பதைத்து உயிர்த்து மெல்ல மடி துயிலகன்று கொல்லை வாலறி உருங்கு கூட கடிதினில் எழுந்தார் அங்கன் விரித்திடு கதிர்கள் என்ன குழை உறும் எயிற்று பாந்தல் பொள் எனச் செயிர்த்து காண்ற அழல் படுவிடமீச்செல்லால மந்து வியத்து மாழ்கி கழித்துயில் அடைந்தோர் வல்லோன் காட்சியால் அது மீண்டியேக எழுவது போல அன்னோர் யாவரும் எழுதல் உற்றார். சாரத கணத்துளோரும் தலைவரும் இலக்கத்தோரும் யாரினும் வலியரான எண்மரும் எவர்க்கும் மேலாம் வீரனும் எழுந்து வேலை மீமிசை பெயர்ந்து சென்று சீரடி மனம் கொண்டு ஏற்றித் தொழுதனர் சிறந்த அன்பால் வீடினா உணன் மாயை விழிந்தன பவத்தின் ஈட்டம் பாடின சுருதி முற்றும் படிமகள் உவகை பூத்தாள் ஆடியது அறத்தின் தெய்வம் ஆர்த்தன புவனம் யாவும் நாடிய முனிவர் தேவர் நரை மலர் மாறி பூத்தார். அன்னது ஓர் அமைதி தன்னில்லாருமா முகத்து வள்ளல் மின்னிவர் குடுமி செவ்வேல் விண்ணிடை வருதல் காணு பன்னரும் உவகை பொங்க பன்முறை பணிந்து போற்றி சென்னியில் தொழுத கையார் எதிர்கொடு சென்று சூழ்ந்தார். சூழ்ந்திடுகின்ற காலை சூர்மகன் மாயை தன்னால் தாழ்ந்து உணர் வழிந்தாரும் தடம் புனல் புணரி உய்ப்ப வீழ்ந்ததும் மையன் வேளால் மீண்டதும் பிறவும் எல்லாம் ஆழ்ந்த தொல்லறிவால் தேடி அறிஞர்க்கும் அறிஞன் சொல்வான். அந்தமில் ஒளியின் சீரால் அறுமுகம் படைத்த பண்பால் எந்தை கண் நின்றும் வந்த இயற்கையால் சத்தியாம் பேர் தந்திடும் பணுவல் பெற்ற தன்மையால் தனிவேல் பெம்மான் கந்தனே என்ன நின்னை கண்டுள கவலை நன்னலன் பிணித்த மாயம் நலிந்திடையாங்களெல்லாம் துண்ணன அறிவு இன்றி ஆகித்தொல் புனல் கடல் உள்பட்டேம் என்ன அரும் படைகற்கெல்லாம் இறைவனி போந்தவாற்றால் புள்ளிகள் உணர்ச்சி தோன்ற உந்தனம் உயிரும் பெற்றேம். சுன்றியிடை எம்மை வீட்டிக் கொடியவன் புணர்ப்பு செய்த அன்றும் வந்து உணர்வு நல்கி அளித்தனை அதுவும் அல்லால் இன்றும் வந்து எம்மை ஆண்டாயாதலின் யாங்கள் உய்ந்தேன் சிந்தனக்கு உதவும் கைமாறு உண்டு கொல் உலகத்தென்றான். தூயவன் இணைய மாற்றன் சொற்றலும் மயில்வேல் கேளா நீயிர்கள் விழிந்த தன்மை நேடியே நிமலன் என்னை ஏயினன் அதனால் வந்தேன் யான் வரும் தன்மை நாடி மாயம் மது இறந்தது அங்கன் வருதிரென்று உரைத்தது அன்றே. நன்றி எனத் தொழுது வீரன் நகை ஒளிமுகத்தனாகி பின்தொடர் புனையினோரும் பெருங்கணத்தவரும் சூழ சென்றனன் அணைய காலை சிறந்த வேல் படைமுன் ஏகி வென்றி கொள் குமரன் சிந்தை நீமிசை அமர்ந்ததன்றே. மீண்டும் அடுத்த தெய்வீக பகுதியில் உங்களை
பிரார்த்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவதையும் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம். வெற்றிவேல் முழு கரோகரா வலிமான கரோகரா வெற்றிவேல் முழு கரோகரா.